சாகக்கூடிய ஆண், அதாவது ஆணுறுப்புல ரத்தம் வருவதோட மாதம் மாதம் தொடர்ந்து மாதவிடாய் ஆகக்கூடிய பிரபலமான சின்ன திரைக்கலைஞரை பற்றி தான் பார்க்க போறோம். வின்டர் சிக்ஸ். இது ஒரு புதுமையான விஷயமா இருக்கும். காரணம் என்னன்னா, இதுவரை நம்ம திருநங்கை திருநம்பி இவர்களை தான் பார்த்திருப்போம். திருநங்கைங்கிறவங்க ஆணுறுப்பையும் பெண்ணுடைய மார்பகத்தையும் கொண்டு வருப்பாங்க. திருநம்பிங்கிறவங்க பெண்ணுறுப்பையும் ஆணுடைய தோற்றத்தையும் கொண்டு இருப்பாங்க. மூன்றாம் பாலினத்தவருக்கு இந்த இரண்டு பிரிவுகள் மட்டும்தான் இருக்குன்னு இதனால் வரலும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தற்போது புது வகையான ஆணுறுப்பு கொண்ட ஆணுக்கு இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆணுடைய தோற்றத்திலும் இருப்பாங்க, ஆணுறுப்பும் இருக்கும். ஆனா அந்த ஆணுறுப்பின் வழியாக மாதம் மாதம் மாதவிடாய் ஆகும். இவங்களுக்கு சாதாரண பெண்களைப் போலவே கருவறை இருக்கும். அந்த கருவிலிருந்து மாதம் மாதம் முட்டைகள் வெளியேறுவதால மாதவிடாய் ஏற்படுது. அறிவியல் ரீதியாக XXX வகை குரோமோசோம்கள் கொண்ட நபர்கள் இன்டர்செக்ஸ் வகையை சார்ந்தவர்னு சொல்றாங்க. பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளராகவும் சின்னத்திரை நடிகராகவும் வளம் வந்தவர் தான் விஜய் சக்கரவர்த்தி. இவர் 1982 கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில பிறந்திருக்கிறாரு. இவருக்கு 10 வயதா இருக்கும்போது பருவத்திற்கு வந்ததாக அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆண் எப்படி பருவத்திற்கு வர முடியும் அப்படின்னா, இவருக்கு ஆண் உறுப்பு இருக்கும், ஆனா வயிற்று பகுதியில பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பையும் இருக்கும். அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் வளர்ச்சி அடைந்து ராப்சர் ஆகி மாதம் மாதம் ரத்தத்தோடு கலந்து ஆணுறுப்பு வழியாக வெளியேறுது. திருநங்கைகள்லாம் இப்படி ஒரு பிரிவு இருப்பதாகவும் நிறைய பேர் இதை வெளியே சொல்ல கூச்சப்படுவதாகவும் விஜய் சக்கரவர்த்தி சொல்றாரு. சிறு வயதுல முதல் முதல்ல ரத்தம் வந்த உடனே என்ன காரணத்துக்காக ரத்தம் வருதுன்னு மதுரை பார்க்கும் போதுதான் மருத்துவர் தான், ஆண் உறுப்புடைய உங்களுக்கு பெண்ணுக்கு தேவையான உறுப்பும் சேர்ந்து படைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எங்களுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு 37 வயதாகுது. எனக்கு 10 வயதுல இருந்து இப்போது வர தொடர்ந்து மாதம் மாதம் மாதவிடாய் ஆயிட்டு இருக்கு. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் எங்க அம்மா தான் எனக்கு பேடு வாங்கி கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பெண்ணினுடைய முழுமையான குணாதிசயங்களை தனக்குள்ளே உணரும் போதுதான் அது அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே போல என்னுடைய ஆணுறுப்புல இருந்து விரைப்பு தன்மையும் விந்தணுக்குள் வெளியேறுது. இதை மருத்துவர்களே ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது போல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே உடம்புல இருந்து கருமுட்டைகளும் வளர்ச்சியில இருந்து ஆணுறுப்பு நல்ல வளர்ச்சியில விந்தணுக்கள் உற்பத்தி ஆகதால இது இயற்கையிலேயே பேர் அதிசயம் சொல்றாங்க. தற்போது இவர் 25க்கு மேற்பட்ட சீரியல்ல நடிச்சிட்டு வருவதாகவும் சந்திரலேகா போன்ற பிரபலமான தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்பாகவும் சீரியல்ல நடிச்சிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு. பல வருடமா இதனால அசிங்கப்பட்டு கூச்சப்பட்டு யாருக்குமே சொல்லாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு வந்ததாகவும், உண்மையிலேயே எங்கிட்ட எந்த விதமான தப்பும் கிடையாது, இது இயற்கையில நடந்த ஒரு பிழை அப்படின்னு சொல்றாரு. இதே போல உலகம் முழுவதும் 1000க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாமே வெளியில சொல்ல கூச்சப்பட்டு தனக்குள்ளேயே அடைச்சு ஒரு சிறையில வாழ்வது போலதான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காகவும் தன்னம்பிக்கையோட வாழ்வதற்காக தான் நான் முதல் ஆளா உலகத்திற்கு இந்த விஷயத்த சொல்றேன். இது போன்று இருக்கக்கூடிய ஆண்களை நீங்க பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள ஒதுக்காம உங்கள ஒருவரா பாருங்க, நாங்களும் அதை தான் விரும்புறோம் அப்படின்னு கண்ணீரோட அவருடைய பேட்டியை முடிச்சிருந்தாரு. இயற்கையில எவ்வளவோ அற்புதங்களும் அதிசயங்களும் இருக்கு, அதுல இவரும் ஒரு அதிசயம் தான். இது போன்ற மனிதர்களை பார்க்கும் போது இவங்களை இகழ்ச்சியா பார்க்காம புகழ்ச்சியா பார்க்கக்கூடிய மனநிலைக்கு மாறுவோம்.